காலாந்தூரை அடுத்துள்ள வடிவேம்பாளையத்தை சேர்ந்த கமலா தாள்பாட்டி 85 வயதாகும் இவர் ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு விற்கிறார். யாருமே உதவிக்கு இல்லாமல் தனியாளாகவே 30 வருஷமாக இந்த இட்லி கடையை நடத்தி வருகிறார். அவரே இட்லி சட்னி சாம்பார் தயாரித்தும் தருகிறார். ஆரம்பத்தில் ஒரு இட்லி 25 பைசாவுக்கு விற்று வந்தார். அதற்கு பிறகுதான் விலையை கூட்டியிருக்கிறார். இட்லி சமைக்க கேஸ் அடுப்பு கிடையாது, மாவரைக்க கிரைண்டர் கிடையாது, சட்னி அரைக்க மிக்சி கிடையாது, எல்லாமே அடுப்பும் ஆட்டுக்கல்லும் தான். சுட சுட ஆவி பறக்க சுவையான இட்லி சாம்பார் விடியற் காலையிலேயே தயார் செய்து விற்று வந்தார். இவரது இந்த கைப்பக்குவத்திற்கு சுற்றியுள்ள பகுதியிலிருந்து பலர் வந்து சாப்பிட்டு செல்வார்கள். 1 ரூபாய்க்கு 1 இட்லி விற்பனை செய்து வரும் கமலா தாள்பாட்டியின் சேவையை அறிந்த மகேந்திரா குழும தலைவர் ஆனந்த் மகேந்திரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரை தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டு வாழ்த்தியதோடு, விறகு அடுப்புக்கு மாற்றாக சமையல் எரிவாயு அடுப்பு, கிரைண்டர், மிக்சி ஆகியவற்றை கமலா தாளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாரத் கேஸ் மாதந்தோறும் 2 சிலிண்டர்களையும் ஹெச்பி கேஸ் 1 சிலிண்டரையும் வழங்கி வருகின்றனர். இட்லி பாட்டி ஆனந்த் மகேந்திரா நிறுவனத்தினிடம் முதன்மை செயல் அதிகாரி புகலிடம் தனக்கு ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து அவரும் ஆனந்த் மகேந்திராவிடம் பாட்டியின் கனவு குறித்தும் சொல்லியுள்ளார். இதனையடுத்து அவரும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். முதற்கட்டமாக மகேந்திரா குழுமத்தின் ரியல் எஸ்டேட் பிரிவான மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் நிறுவனம் 2.5 லட்சம் ரூபாய் செலவில் 1.75 சென்ட் நிலம் வாங்கி கமலாத்தால் பெயரில் பதிவு செய்து ஆவணத்தை அவரிடம் வழங்கியுள்ளது. இதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி 2.5 லட்சம் ரூபாய் செலவில் 1.75 லட்சம் சென்ட் இடத்தை இட்லி அம்மாவின் பெயரில் பதிவு செய்து கொடுத்துள்ளனர். மொத்தம் 3.5 சென்ட் நிலத்தில் கமலா தாள் பாட்டிக்கு வீடு மற்றும் இட்லி கடை நடத்துவதற்கான கட்டுமான பணிகளை அந்த நிறுவனம் கடந்த ஜனவரி 28 தேதியன்று 7 லட்சம் செலவில் பூமி பூஜை போட்டு தொடங்கியது. கடந்த 5ஆம் தேதி வீடு கட்டி முடிக்கப்பட்டது. மகேந்திரா குழுமத்தின் திருப்பூர் முதன்மை செயல் அதிகாரி இட்லி பாட்டி கமலா தாள்விடம் வீட்டிற்கான சாவியை வழங்கினார். இதனை மகேந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் இதை குறித்து செய்தியை அன்னையர் தினத்தில் வழங்கியதை குறித்து நெகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளார். இட்லி விற்கலை, அதனால மகேந்திராக்காரர் வந்து 20 சென்ட் வாங்கினார். எஸ்பி வேல்மணி 1 சென்ட். மகேந்திரா கம்பெனி நல்லா வசதியாக வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமு, பாத்ரூமு, சமையல் ரூமு, சாமி ரூமு எல்லாம் கட்டி கொடுத்து நல்லா வசதியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி மகாராஷ்டிரா. அவங்களுக்கும் அல்லது திருநாட்டம் நல்ல வசதியாக தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார். நீங்கள்